வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியினால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் இந்த 2020 வருடத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து பெயர்ச்சியாக போகிறாருங்க. அதாவது சார்வரி வருடத்தில் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 வந்து பெயர்ச்சியாகிறார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சியாகிறார். அதாவது கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 12ஆவது ராசிக்கு வந்து பெயர்ச்சியாகிறாருங்க. இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். குரு வந்து 12ஆவது இடத்துல இருக்குது. அப்போது குரு வந்து 12ஆவது இடம் வந்து உகந்த இடம் இல்லை, அதனால் நிறைய தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த எண்ணங்களை விட்டுருங்க. ஏதாவது வேறு வீடியோவிலையோ அல்லது வேறு ஜோதிடர்களோ கூட உங்களுக்கு குரு 12ல் வர்றாரு அதனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த எண்ணங்களையும் நீங்கள் விட்டுருங்க. இப்போது நான் சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்குங்க. இப்போது என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நல்ல பலன்கள் நடக்கும், எந்த விஷயத்தில் வந்து குரு 12ல் வந்து இருக்கிற போது தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து தொழில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு பொறுத்தளவுக்கு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வந்து எந்த விதமான இடர்பாடும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொழிலில் போட்டி பொறாமைகள் வராது. வாடிக்கையாளர்கள் வந்து சிறப்பாக தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் போய் ஆர்டர் கேட்டாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து விருத்தி கிடைக்குங்க. தொழிலை பொறுத்தளவு நீங்கள் நினச்ச மாதிரி நடத்திக்கிட்டே போகலாம். தொழிலில் வந்து உங்களுக்கு லாபங்கள் வந்து பன்மடங்காக பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வரும். தொழிலில் சர்வ பாக்கியமும் சர்வ முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உறுதியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. கும்பராசிக்காரவங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குறிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வருங்க. கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் கூட விலகி வேலையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் விலகி வேலையில் இருக்கவங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுங்க. அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. இப்போது அந்த குரு பகவான் 12ஆவது ராசியிலேயே இருக்கார் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு தொந்தரவு வருங்க. தொந்தரவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் வந்து சிறப்பாக வரும். வருமானத்தில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. வருமானம் சரளமாக வரும். அதாவது நீங்கள் வேலை பார்த்தும் வரும், தொழில் மூலமாகவும் வரும், நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருந்தா அந்த பணமும் வரும். சொத்து பத்துக்களை விற்கிறனால கூட பணங்கள் வந்து சிலருக்கு வந்து கைக்கு கிடைக்கலாம். அல்லது முதலீடுகள் செஞ்சுருந்தால் அந்த முதலீடுகள் கூட அந்த பணம் கூட மறுபடியும் கைக்கு கிடைச்சிடலாம். சீட்டு பணம், இந்த மாதிரி லோன் கிடைக்கிறது, அந்த மாதிரியான பணங்கள்லாம் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. ஆனால் குரு அந்த 12ஆவது இடத்துல இருக்கிறதுனால பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் பணம் வந்து நிறைய செலவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை உங்களால் சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா ஏதேனும் ஒரு வழியில் அந்த சம்பாதிக்கிறவனை வந்து செலவழியணும் அப்படிங்கிற ஒரு விதி மட்டும் அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்க தாங்க செய்யும். அப்போது சரி எந்தெந்த வழியிலாம் பணம் செலவழியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது ஒன்று தான் நெகட்டிவ் பலன் பார்த்துங்க. அதாவது செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று தான் கும்பராசிக்காரவங்களுக்கு நெகட்டிவ், வேறு எந்த நெகட்டிவும் கிடையாது. சரி செலவுகளும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த செலவுகள் பூராமே உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க. அதாவது நல்ல நல்ல செலவுகளாக தான் வரும். எந்த மாதிரியான செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி வழி செலவுகள் வருங்க. அதாவது மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்விக்கு படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான செலவுகள் வந்து வருங்க. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் விசேஷங்கள் வைக்கிறனால செலவாகும். நீங்கள் வேறு வீட்டில் விசேஷங்கள் வந்து நடத்துகிற மாதிரி இருந்தால் அதில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து செலவுகள் ஏற்படுங்க. அதாவது உங்கள் வீட்டில் வந்து திருமணம் நடக்கலாம், அல்லது ஒரு காதுகுத்து நடக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விசேஷங்கள் வந்து நடக்கிறது மாதிரியானது ஒரு சூழ்நிலை வரும். ஒரு பால் காய்ச்சி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் ஒரு சொத்து சுகங்கள் வாங்கலாம், அதனால செலவாகும். கோயில்கள் வழியில் செலவாகும். அதாவது கோயிலுக்கு வந்து போகிறது, நேர்த்திக்கடன்கள் வந்து செலுத்துறது, புண்ணிய யாத்திரைகள் செய்கிறது, அதன் மூலமாக வந்து செலவாகிறது, அன்னதானம் செய்கிறது, வேறு ஏதாவது தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தாங்க செலவாகும். அதே மாதிரி இந்த குழந்தைனால செலவாகும். அப்படி தான்
ஆக இந்த மாதிரி சுப செலவுகள் மட்டும்தான் வருது பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து வரலை. அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற காசு வேறு கெட்ட வழியில் வந்து செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. சரி, அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ கடன் காட்சியெல்லாம் இருந்தால் கூட கடன் காட்சியெல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க வரும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் காட்சியெல்லாம் அடித்து நீங்கள் நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி 12வது இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட சுப செலவு ஏற்படணுங்கிறனால சிலர் வீட்டில் விசேஷம் நடக்கணும்னு இருக்கு இல்லையா, அதனால திருமணம் ஆகாத சிலருக்கு கூட உங்கள் வீட்டில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. இப்போ குழந்தை பேருன்னு எடுத்துக்குவோம். குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள்னால செலவழியணும்னு இருக்கும். ஆக செலவுகளின் மூலமாக வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. ஒரு சிலர் இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மருத்துவ செலவுகள் செய்கிறாங்க இல்லையா, அதனால் கூட நமக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. சரி, வேறு என்ன சுப செலவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து 12வது இடத்துல இருந்தால் நம்ம நகைகள் வாங்குற மாதிரியான செலவுகள் வருங்க. நகையில் வந்து முதலீடு பண்ணுவோம். அப்போ தாராளமாக நீங்கள் நகைகள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து வரும். அடுத்து அதே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12வது இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்த வேற பார்ப்பார். அப்போ 4வது இடத்த பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சோகங்கள் வாங்குறதுனால வந்து சில செலவுகள் வந்து வருங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நிலம் வாங்கலாம், அல்லது வீடு கட்டுறதுக்குடைய இடம் வாங்கலாம், அல்லது வீடே வாங்கலாம், அல்லது வீடு கட்டலாம், அந்த மாதிரியான செலவினங்கள் வர்றது மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் தான் பார்த்துங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் வந்து கிடையாது. அப்போ ஒரு சிலருக்கு தாயாருனால செலவுகள் வரலாம் பார்த்துங்க. அதாவது தாயாரை பராமரிக்கிறது அல்லது சொத்துக்களை பராமரிக்கிறது அதுலனால கூட ஒரு சில செலவுகள் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6வது இடத்த வேற வந்து பார்ப்பார். 6வது இடத்த பார்க்குற போது ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நோய் நொடிகளோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் செலவு வைக்கும். ஆனால் அந்த செலவு வைக்கிறதோட ஆஸ்பத்திரி செலவுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள் வந்து உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருங்க. சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆஸ்பத்திரி செலவு வரும், ஆனாலுமே நோயை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தையும் வந்து அந்த குரு வந்து உங்களுக்கு பார்ப்பாருங்க. அப்போ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குற போது நீங்கள் கவலைப்படணுங்கிறதே இல்லை. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது வந்து இந்த பஞ்சா பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு கஷ்டங்களாக தான் இருக்கும். மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இல்லைங்க. இப்போது மாணவர்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக தான் இருக்கும். கல்வியில் வந்து உங்களுக்கு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவைகளோட மட்டும் கொஞ்சம் பகை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது அவங்களால வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஆக இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் பாதிக்காது, வருமானத்தில் பாதிக்காது, மற்ற விஷயங்கள் எல்லாம் எதுலேயுமே வந்து பாதிப்பு வராது. கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும், அது சுப செலவுகள் மட்டும்தான் வரும். மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரியான எந்த காரியமும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இல்லைங்க. அந்த குருப்பெயர்ச்சினாலையும் கிடையாது. ஆக கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 12வது இடத்துல குரு வந்தால் கூட சர்வ பாக்கியங்களையும் சர்வ சுகங்களையும் உங்களுக்கு சர்வ செல்வங்களையும் சர்வ சொத்துக்களையும் சேர்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு குருப்பெயர்ச்சியாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கும்பராசி நண்பர்களே.